எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் ரிமைனிசென்ஸ். ரிமைனிசென்ஸ் அப்படின்னா நமக்கு சில விஷயங்களை உள்ளுக்குள்ளே தொடர்ச்சியாக நினைவூட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ரிமைனிசென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஷார்ட்டாக சொல்லணும்னா நினைவூட்டல், ஞாபகப்படுத்துதல் அப்படி சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹக் ஜாக்மேன், ரெபிகா, டெண்டியூ நியூட்டன், கட் கிளிஃப். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் பாண்டோடைய டேனியல் கிரைக், ஜேம்ஸ் பாண்டா நடித்த காசினோ ராயலில் வந்துட்டு இவர் நடிச்சிருப்பார். படத்தோட டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா லிசா ஜோய். இவங்க வந்துட்டு ஒரு பெண் டைரக்டருங்க, லேடிஸ். படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தமிழ் படங்களில் இருக்கக்கூடிய அதே லவ் சென்டிமெண்ட்டை வச்சு இந்த படம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு அழகான காதல் சொல்லலாம். பெரும்பாலும் வந்துட்டு ஹிந்தி அண்டு தமிழில் வந்துட்டு இந்த மாதிரி படங்கள், மலையாளத்தில் கூட சொல்லலாம், ரொம்ப சென்டிமெண்ட்டாக ரொம்ப ஃபீலாக லவ் சப்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த படம். ஒருவேளை பெண் டைரக்டருங்கிறதுனால இந்த சப்ஜெக்ட் எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகமே பார்த்திங்கன்னா சுத்தமாக மூழ்கி போயிருக்கு. பெரிய பெரிய கட்டிடங்கள் மட்டும் தண்ணிக்கு மேலே தெரியுது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக தெரியுது. ஹக் ஜாக்மேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிடெக்டிவ். டிடெக்டிவ் அப்படின்னா என்ன மாதிரி டிடெக்டிவ் அப்படின்னா, நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த நினைவுகளில் ஊடுருவி என்ன நடந்துச்சு கடைசியாக அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சொல்கிற ஒரு வேலை. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தவங்க திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கடைசியாக என்ன நினச்சிருப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற வேலை. பட் இறந்துட்டவங்களுக்கு இதை பண்ண முடியாது. உயிரோடு இருக்கவங்க, உதாரணத்துக்கு சொன்னால் இந்த கதையில் வர கதாபாத்திரமே அவங்க ரெபிகா என்ன பண்ணுவாங்க, ஒரு கீ தொலைஞ்சி போச்சு அப்படின்ட்டு வருவாங்க. ஸோ அந்த கீயை கண்டுபிடிக்கிறதுல தான் வந்துட்டு இவங்களோட தலையெழுத்தே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தோட கதையே தொடங்குதுன்னு சொல்லலாம். அப்போ அவங்க வராங்க, லேபில் படுக்க வச்சு அவங்கள டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த நினைவுக்குள்ளே போகிறாங்க, அவங்க எங்கே வச்சாங்க, என்ன செஞ்சாங்க, எங்கெங்கே போனாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. ஸோ இதை ஒரு முறை அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் ஹக் ஜாக்மேன் ரெபிகாவை போய் பார்க்குறாரு. அவங்களோட அழகில் ஆக்சுவலாக அவர் இங்கேயே மயங்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதோட ஒரு உந்துதல், இந்த காதல் உந்துதலில் தேடிட்டு போகிறாங்க. ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க. இப்படியே கதை போகுது. திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு ரெபிகா எந்த தொடர்பும் இல்லாமல் காணாமல் போய்ட்டுறாங்க. அப்போ ரெபிகா யாரையெல்லாம் சந்தித்தாங்க அப்படிங்கிறவங்களெல்லாம் தேடிக்கிட்டு ஹக் ஜாக்மேன் கிளம்புறாரு. போகிற இடங்களில் யார் யாரெல்லாம் சந்திக்கிறாரோ அவங்களோட நினைவுகளில் போயிட்டு ரெபிகாவை தேடுறாரு. அந்த மாதிரி ஒரு சைனீஸோட அவங்க இருக்கிறத வந்து பார்த்துட்டு ரொம்பவுமே கோபம் அடைஞ்சு லேபை விட்டு வெளியே போகிறாரு. வெளியே போயிட்டு அவரை தேடுறாரு. அந்த சைனீஸை பார்க்குறாரு. அவன் என்ன சொல்லுவான், என்னையும் ஏமாற்றிட்டா, ஒன்றையும் ஏமாற்றிட்டா போல, இனிமேல் அவளை தேடிக்கிட்டு போகாத அப்படின்னு சொல்லி இனிமேல் இங்கே வந்து நான் உன்னை கொண்டு சொல்லி அவன் கொலை பண்ண முயற்சி பண்ணும்போது ஹக் ஜாக்மேனுடைய அசிஸ்டண்ட், அவங்க டண்டிவ் தான் வந்துட்டு ஹக் ஜாக்மேனோட அசிஸ்டண்ட்டு, அவங்க கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்துடுறாங்க. வந்து எல்லாத்தையும் அங்கே இருக்கலாம் சுட்டு தள்ளிட்டு ஹக் ஜாக்மேனை அந்த இடத்த விட்டு காப்பாற்றி கொண்டுகிட்டு வராங்க. இருந்தும் வந்துட்டு ரெபிகா தன்னை ஏமாற்றிட்டாலே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாங்க முடியாமல் ரெபிகாவை தேடிட்டு போக போக பெரிய கேம்பிளர் கும்பலில் போய் ரெபிகா வந்துட்டு மாட்டிக்கிட்டாங்க. அதில் வந்து அவங்க தப்பிக்க முடியாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. மறுபடியும் அதோட தொடர்ச்சியாக தேர்தலுங்கும் போது வில்லன் கிளிஃபை வந்துட்டு கண்டுபிடிக்கிறாரு. கடைசியில் என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிடிச்சிட்டு வந்து அவரை அடித்து படுக்க போட்டு அவரோட நினைவில் பூந்து பார்க்கும்போது அவங்க ரொம்பவே தொந்தரவில் இருந்திருக்கிறாங்க. கிளிஃப் அண்ட் இந்த பெரிய இந்த கேம்பிளர் குரூப்போட ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட ஏஞ்சி ஒரு டைலாக் பேசுகிறாங்க, பெரிய டைலாக் பேசுகிறாங்க. அந்த டைலாக் என்ன அப்படின்னா, ஹக் ஜாக்மேனை நினச்சிக்கிட்டு கிளிஃபுக்கிட்ட டைலாக் பேசுவாங்க. அதாவது, நான் உன்னை விரும்புகிறேன், எனக்கு உன்னை தவிர யாரும் இல்லை, என்னை மன்னிச்சுட்டு நான் சாக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாகை வந்துட்டு ஹக் ஜாக்மேனுக்கு பேசுகிற டைலாகை அவங்க வந்துட்டு கிளிஃப்கிட்ட பேசுகிறாங்க. அது என்ன நமக்கு புரிய வருது அப்படின்னா, எப்படியாவது ஹக் ஜாக்மேன் வந்து வில்லன் யாருங்கிறத கண்டுபிடிப்பான். கண்டுபிடிச்சி நிச்சயமாக அவனோட நினைவுக்குள்ளே போவான். அப்போது நாம் உண்மையாக தான் இருந்தோம் அப்படிங்கிற விஷயத்தை அவன் புரிஞ்சிப்பான். அதை ஐ மீன் ஹக் ஜாக்மேன் புரிஞ்சிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளிஃப்கிட்ட பேசுவாங்க அந்த டைலாகை. இது நமக்கும் ஹக் ஜாக்மேனுக்கும் ரெபிகாவுக்கும் மட்டும்தான் தெரியும், வில்லனுக்கு தெரியாது. வில்லன் கேட்பான், இவங்க எல்லாம் டைலாக் பேசி முடிச்சுட்டு ஐ லவ் யூ நிக் அப்படிம்பாங்க. ஹக் ஜாக்மேனுடைய பேர் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிக். அப்போ அவங்க நிக்குன்னு சொல்லும்போது இவன் குழப்பமாக வரான். கிளிஃப், அதாவது வில்லன் இருக்கான் இல்லையா, அவருக்கு குழப்பமாக வரும். என்ன நிக்குன்னு சொல்கிறனோடனே அவர் மனசுலேயே அவள் முகத்தை நம்ம காட்டும்போது எப்படின்னா, இல்லை இது சேர வேண்டியவங்களுக்கு இந்த வசனம் போய் சேர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கீழே வந்து இறந்துடுறாங்க. ஸோ படம் இந்த மாதிரி முடியுது. இந்த ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா ஹக் ஜாக்மேனுடைய நடிப்பு வந்துட்டு நம்ம யாரோடையும் ஒப்பிட்டு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வரக்கூடிய பிஜிஎம், அந்த கதாபாத்திரங்கள் ஃபீல் பண்ணுற இடங்கள் எல்லாம் இந்த வரக்கூடிய பிஜிஎம் பார்த்திங்கன்னா
சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டாக பிஜிஎம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. படத்துலேயே ரெண்டு மூணு சாங்ஸ் வருது. சாங்ஸு கூட பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கு நல்லாவே தான் இருக்குது. ஸோ படம் இது வந்துட்டு தாராளமாக பார்க்கலாம், பார்க்க வேண்டிய ஒரு படம். பட் குழந்தைங்களையும் வயசு பிள்ளைகளையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ணிக்கிட்டு கப்புள்ஸாக பேரா படம் பாருங்கள். படம் வந்துட்டு நல்லாவே இருக்குது. வேறு ஒரு நல்ல ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.